இதோ இப்போ அங்கதான் போறேன், நீங்களும் கூட வாங்க. ஆய்வு சாயங்காலம் ஆய்வு செஞ்சு ஆட்சியை கலைக்கிற யோசனை யோசிச்சு பாக்கட்டும். இதோட பின்னணி வந்து திமுக 1,06,58,000 பேர் கொடுத்துருக்கோம். வீடு வழங்கும் வீடு வீடு வழங்கும் திட்டம்னா எல்லாருக்கும் வீடு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு வீடு இல்லையோ அவங்க தான் வீடு கொடுப்பாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த பெரியார் பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 87 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு 2017 துவங்கப்பட்டது, தோய்வு இருந்தது. இப்போ நம்ம கழக ஆட்சி அமைந்த பிறகு விரைவுபடுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 90% வேலைகள் முடிந்துவிட்டது. நவம்பர் 30 தேதிக்குள் வேலையை முடிச்சிருவோம்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க, வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. முடித்து டிசம்பர் 15 தேதிக்குள்ளே இந்த புதிய பெரியார் பேருந்து நிலையம் துவக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயனுக்கு அளிக்கப்படும். இன்று சாயங்காலம் ஆய்வு கூட்டம் இருக்கு, அதுல நான் வந்து என்னன்னு ஆய்வு பண்ணிட்டு கண்டிப்பா நான் 2017 துவங்கப்பட்டது, கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. கடந்த ஆண்டு இதே மாதிரி நவம்பர் மாசம் திறக்கப்படும் சொல்லி மேயரே சொல்லியிருந்தார். கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இப்போ நான் சொல்றேன், நவம்பர் 30 பணிகள் முடிக்கப்பட்டு மனு முதலமைச்சர் அவர்களே காணொலி காட்சி மூலமாக கண்டிப்பாக இல்லை, அதுதான் சில சில இது பத்திரிகைகள் செய்தி படிவு தான் போய் காலையில் ஆய்வு செஞ்சோம். நானும் துறையுடைய அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எப்போ சார் முடிச்சிடும்? அதுக்காக 10 லட்சம் ரூபா ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். அதில் சின்ன சின்ன இது இருக்குது, மிஸ்டேக்ஸ் டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குது, அது சரி செய்யப்பட்டு 1 மந்த்தில் மீண்டும் அது. சார், இப்போ மேலப்பாளையத்தில் அண்ணா விளையாட்டு அரங்கத்துக்கு சம்மந்தமாக ஒரு விளையாட்டு அரங்கம் வந்து மேலப்பாளையத்தில் இருக்குது. இதுவரை எந்த வித ஒரு பராமரிப்பும் இல்லாமல், சுற்றுச்சூழல் சவறு கூட இல்லாமல், விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் எதுவும் இல்லாமல் ஜிம்முக்கான 3,00,000 ரூபா வாங்கி கொடுத்தா 2010 இப்போ அங்கே தான் போகிறேன், நீங்களும் கூட வாங்க. ஆய்வு சாயங்காலம் ஆய்வு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். சார், அமைச்சர் என்முருகன் சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு போச்சு, ₹1,06,58,000 பேர் கொடுத்துருக்கோம். ₹1,06,50,000 பேர் கொடுத்துருக்கோம்.